அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய மேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு செவ்வாய் சனி ராகு. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி ராகு சம்பந்தம் ஏற்பட்டாலே ஜாதகத்தில் நல்ல விஷயம் அதிகமாக நடக்குமா, கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்குமா அப்படின்னு ஒரு போட்டி வச்சா மூணுமே பாவக்கிரகங்கள். குறிப்பாக செவ்வாய் சனி ராகு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தாலே ஜாதகத்தில் வெள்ளங்கம் ஏடா கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னத்தில் ராகு இருந்தாலே அந்த ஜாதகருக்கு பேராசை அதிகமாக அப்படின்னு அர்த்தம். அவருடைய ஆசைகளுக்கு வந்து கணக்கு வழக்கே கிடைக்காது. எப்படி தான் திங்க் பண்ணுறேன்னு தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக திங்க் பண்ணுவார். எந்த ஒரு விஷயத்தையுமே பூதாகரமாக திங்க் பண்ணுவார். அப்போது அந்த லக்னத்தை செவ்வாயும் சனியும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒன்று கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை ஒரு கிரகத்தை பார்த்தாலானால் அந்த பாவம் அந்த கிரகம் நசிந்து போகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே ராகு வந்து யார் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது ராகு. அப்போது கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த செவ்வாய் சனி பார்வை ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா அது அதிபயங்கரமாக வேலை செய்யும். இப்போது லக்னத்தில் ராகு இருந்து செவ்வாய் சனி பார்த்தாங்கன்னா அவர் எப்போயுமே எப்படி இருப்பார்னா ஒல்லியாக இருப்பார், நோய் இருந்துகிட்டே தான் இருக்கும், முழு சோம்பேறியாக இருப்பார், விதண்டாவாதம், வில்லங்கத்தனம் இதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுவார். லக்னத்தில் இந்த கான்செப்ட் இருந்துட்டாலே அந்த ஜாதகரை ஒதுக்கி வச்சிடலாம். ஐஎஸ்ஐ லயன் அக்மார்க் பொய்யன் அப்படின்னு, ஏன்னா பேசுகிறது பூரா பொய்யாக இருக்கும். ஏன்னா ராகு வந்து லக்னத்தில் இருந்தாலே கொஞ்சம் மற்றவங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ரா கிரேடாக திங்க் பண்ணுவார், ஏதாவது மிகைப்படுத்தி பார்ப்பார், எக்ஸாகரேஷன் அதிகமாக பண்ணுவார். கற்பனை வந்து தாறுமாறாக தான் இருக்கும். அதில் ஒரு செவ்வாயும் சனி சேர்ந்தால் இரண்டுமே மூர்க்கு கிரகங்கள், இரண்டுமே பாவிகள், இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கும் பொழுது அந்த இடம் கடுமையாக நசிந்து விடும். அப்போ ராகு பார்க்கும்பொழுது ராகு நசிய மாட்டார், அவருடைய அந்த லக்னத்துடைய தன்மை கெட்டுவிடும், நோய் அதிகமாயிரும், சோம்பேறித்தனம் அதிகமாயிரும், ரொம்ப அரகண்டாயிடுறது, வெறித்தனமாயிடுறது, கோபம் தாறுமாறாக வர்றது, யார்கிட்ட என்ன பேசணுங்கிறது தெரியாமல் பேசுகிறது, அதாவது முறுக்க சொன்ன போனால் மூர்க்கத்தனம் முட்டாள்தனம் அதிகமாக இருக்கும், அறக்கத்தனம் தான் அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் இருக்கிற ஆள்கிட்டலாம் போய் சண்டை போட்டிங்கன்னா எதிராளியே துவம்சம் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த இணைவு வந்து ஒரு மோசமான இணைவு. லக்னத்தில் ஒரே ராசி இருந்தாலும் சரி, அல்லது ஒன்று கொண்டு திரிகோணங்கள் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து ஜாதகருக்கு கடைசி வரை இருந்தது. ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை இந்த இணைவுகள் கொடுத்து விடும். ஒரு சைலண்ட்டாக, ஒரு காமாக, ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரிலாம் கொடுக்காது. அறக்கத்தனம், மிருகத்தனம், மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம், முட்டாள்தனத்தை தான் இந்த இணைவு வந்து கட்டாயம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஸோ இந்த இணைவு வந்து தவிர்க்க வேண்டிய இணைவு. இந்த இணைவு இருந்து குறிப்பிட்ட தசாபதி நடக்கும் பொழுது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் கான்செப்டாக புரிஞ்சுக்கணும். ஆயுளுக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த இணைவு வந்து பொதுவாக விரும்பத்தக்கது அல்ல. இது பொதுவான பதிவு. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் எந்த ஜாதகத்தையும் குறித்து பலன் சொல்லவில்லை. இந்த இணைவு சரியில்லாத இணைவு, இப்படி இருந்தால் பலன் அப்படித்தான் நடக்கும் என்ற பொது பதிவை சொல்லியுள்ளேன். நீங்கள் பொதுவாக கேளுங்க, என் ஜாதகத்தில் இப்படி இருக்கானா, நான் அப்படி இல்லையே அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் வேணாம். இது ஒரு தகவலுக்காக மட்டுமே. இந்த இணைவு வரவேற்கத்தக்கது அல்ல. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.